இன்றைய தினத்துக்கு உண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க. மேஷ ராசி என்பவர்களுக்கு இன்னைக்கு சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம்னா நீங்க நினைத்த மாதிரியே நடக்கும். ஒவ்வொரு காரியங்களே ப்ரீ ப்ரெடிக்ஷன் பண்ணுவேல அது அப்படியே இருக்கும். கனவுகள்லாம் பலிதமாகும். ஒரு பாசிட்டிவான திங்கிங் மனசுல தோணும். எப்படியும் ஜெயிச்சிருவோம் எப்படியும் ஜெயிச்சிருவோங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள தோணக்கூடியதா இருக்கும். தந்தையாருக்கு மருத்துவ ரீதியான செலவுகள் அப்படிங்கிறது இருந்துருக்கும். சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா வெளியூர் பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணத்தை பத்தி யோசிப்பீங்க. நிறைய விஷயங்கள்ல போராடிட்டு இருக்கிறவாளுக்கு குடும்பத்துல சில கஷ்டங்களும் போராடிட்டு இருக்கிறவாளுக்கு அந்த போராட்டத்திலிருந்து தீர்வும் நிம்மதியா இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியத்துல கவனம் என்பது தேவை. சில நேரங்கள் ஒரு பொருட்கள் இல்லாத அந்த பொருட்கள் இருக்கிற மாதிரியே நினைச்சிருந்து அதுக்கப்புறம் மறந்து போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் ஆஹா இல்லாம போயிட்டேன், ஃபைல கையில தான் எடுத்து வச்சு எங்கேயோ மறந்துட்டு அங்கேயே வச்சுருப்பேன். ஆக மறதிங்கிறது யதார்த்தமா இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் மேஷராசி என்பர்கள். ரிஷபராசி நேயர்களே, சில நேரங்கள்ல பார்த்துட்டோம்னா யதார்த்தமான தாமதங்கள்னு சொல்லுவாங்க. ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த காரியத்தை நம்ம நாலு பேர் இருந்து எல்லாருமே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டா எல்லாருமே எல்லாத்துமே பண்ணிட்டு இருக்கா, ஆனா இது தொடர்ந்து நடக்குமா அப்படின்னு தெரியாது. நம்ம வேலையை நம்ம பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா மத்தவா வேலைக்கு இருக்கும்போது அது நமக்கு தெரியாது, ஆனா வேலைக்கு இல்லாத போது நம்மளே நம்ம எல்லா காரியத்தையும் பண்ணும்போது ரொம்ப சங்கடமா இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய வேலை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா நல்லதுன்னு சொல்லுவாங்க. துணி சம்பந்தமா கார்மெண்ட் சம்பந்தமா வச்சுட்டு இருக்க வாளுக்கு நிறைய விஷயங்கள் அனுகூல்யத்தை தரும். நம்ம ஒரு வந்து ஒரு தொழில இருந்துட்டு இருக்கோம், அந்த தொழில இன்னும் பெருகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்ற யோசனைகள் மனசுல தோணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிற பல வர்ண நிற வழிபாட்டுக்குண்டானது விநாயகப் பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். மிதுனராசி என்பர்களே, ஒரு காரியத்தை எடுத்தா மகிழ்ச்சிங்கிறது மனுஷனுக்கு தேவை, சந்தோஷங்கிறது தேவை. அந்த சந்தோஷம் இருந்தாதான் அடுத்தடுத்து அடுத்தடுத்து போவோம். ஒரு சில காரியங்கள் உங்களுடைய பேச்சு செயல்பாடு எல்லாம் நல்லபடியாக நடக்கும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அரசியல்ல ஆர்வம் கொண்டவாளுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். பணம் பொருளாதாரத்துல ஏதோ ஒரு தடைகள் ஏற்படுறதேங்கிற கவலைகள் இருக்கும். ஜோதிடம் பிராயச்சித்தம் பரிகாரம் விஷயங்களை இன்றைய தினத்துல நாடுவீங்க. இன்றைய தினத்துல அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வர்றது சிறப்பு. குழந்தைகளுக்கு படிப்புல நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பாட்டு டான்ஸு சம்பந்தமா படிச்சுட்டு இருக்கிறவாள் படிக்க கூடணும் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கும் அனுகூல்யம் உண்டு. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் பழனி ஆண்டவர் வழிபாடு. மிதுனராசி என்பர்களுக்கு உண்டான வழிபாடு. கடகராசி நேயர்களே, ஒரு சில காரியங்கள் பார்த்துட்டோம்னா அப்பப்போ அலைச்சல்கள்னு சொல்லுவா. இன்னைக்கு ஆயில்ய நட்சத்திரத்திற்கு வாழ்க்கு பிரயாணத்தை தவிர்த்துக்கிறதும் சில முடிவுகள் அப்புறம் எடுத்துக்கிறதும் நல்லது. மற்றபடி பூச நட்சத்திரத்திலுக்கு தேவையில்ல, அதே சமயத்தில் புனர்பூச நட்சத்திரத்திலுக்கும் தேவையா இருந்துட்டு இருக்கும். ஏதோ சும்மா ஆரம்பிச்சா கடைசியில் இப்படி வேறு வருது அப்படிங்கிற யோசனையா அதான் யதார்த்தமான பயங்கள் இருக்கும். இன்னைக்கு இது பண்ணலாமா வேண்டாமா, இப்படி சொன்னா என்னாகும், இப்படி பண்ணா என்னாகுங்கிற பயங்கள் இருக்கும். கவலைப்பட வேண்டாம், பயங்களை போக்குங்க. அரண்டவருக்கு இரண்டதெல்லாம் பெயின்னு சொல்லுவா. பயம்தான் எல்லாத்துக்கும் பிரதானமான காரணம். அதனால பயப்பட வேண்டாம். இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள், நல்ல பலன்களை தரக்கூடியதா இருக்கும். செய்யும் தொழிலில் இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணால் இன்னும் நல்ல முன்னேற்றம். பேக்கரி சம்மந்தமாக வச்சுருக்கா, ஃபுட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் தருகின்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று தினம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி அன்பர்களே, நல்ல மனிதர்களை சந்திக்கும் பொழுது ஒரு சந்தோஷங்கள் கூடி வரும் பாருங்க. மக நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கை இன்னைக்கு பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். அதே சமயத்தை கையெழுத்து பண விஷயங்களில் கவனம் தேவை. பூரம் உத்திர நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கை நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிரியமான வாழை சந்திப்பேன், ஆனால் பிரயாணம் போக வேண்டாம்னு நினைக்கிறேன். இன்னைக்குன்னு பார்த்து பிரயாணம் வருதேங்கிற மாதிரி சில யோசனைகள் மனசில் இருந்துட்டு இருக்கும். திருமண விஷயங்கள் இருந்தால் ஒரு நாள் கழிச்சு அதுக்கப்புறம் பதிலாக சொல்லிக்கிறது தப்பு கிடையாது. வேலை வாய்ப்பில் முந்தைய ரெகுலராக பணம் வரும்போது கவலைகள் கிடையாது. திடீர்னு அந்த பணம் கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருந்தால் அதை பற்றி யோசிப்பேன். வியாபார விஷயங்களில் கூட இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கன்னிராசி என்பர்களே, பல விஷயங்களில் நீங்கள் போடக்கூடிய திட்டங்கள் ஐடியாஸ் எல்லாம் நிறையா சக்சஸ்ஃபுல் ஆகும். நிறைய பேச்சுவார்த்தைகள்லாம் உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதா. சரி பேசாமல் எல்லாரும் இப்படி சொல்கிறோம் நம்மளும் இப்படி பண்ணிவிடுமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். கண்டிப்பாக தப்பு கிடையாது. ஒரு காரியம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் 10 பேர் சொல்லும்போது அது சரியா இருக்குங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள. அதுவே 1-2 பேர் சொன்னால் சரி சரிச்சா இதில் முடிவெடுக்கப்படாது, நம்மளும் சில யோசனைகளும் உபயோகப்படுத்தணும்னு யோசனை இருக்கும். வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, தோட்டம் வாங்குறது, பண விஷயத்தை பற்றி பேசுறது, வேலை வாய்ப்பு இல்லாதவா வேலை வாய்ப்பை பற்றி யோசிக்கிறது, இந்த வயசுக்கு மேலே யார் வேலை கொடுக்குறான்னு அப்படி சில யோசனைகள்லாம் இருந்துருக்கும். கவலைப்பட வேண்டாம். சொந்த தொழில் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் கூட உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 தினம் கருணீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிம்மர் வழிபாடு கன்னிராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. துளாராசி நேயர்களே, நல்ல நாள், நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பாரு. நிறைய விஷயங்கள் இந்த பிரபஞ்சம் இந்த இயற்கை உங்களுக்கு நல்ல சாரியங்களை நல்ல காரியங்களை பண்ணி கொடுக்கக்கூடியதாக இருக்கும்.
நிறைய படித்து தெரிஞ்சுப்பில் அரசியல் ரீதியா, விளையாட்டு ரீதியா, வணிக ரீதியா, தொழில் ரீதியா, பொதுவான விஷயங்கள்லாம் நிறைய பேசி தெரிஞ்சுப்பில். அதே சமயத்தில் நிறைய இந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் படிக்கிறது பிடிக்கும். இனிமேல் படிக்கிறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணப்பா. யார் நெகட்டிவாக பேசுகிறோம் பக்கத்தில் கூட நிற்கப்படாது, பாசிட்டிவாக பேசுகிறவாட்டு நிற்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணிகிட்டே இருக்கக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்களை சந்தோஷம்னா ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளே வரும், யதார்த்தமான சந்தோஷம். இவளை கூட்டு சேர்ந்து நம்ம பண்ணுவோம், ஆனால் ஏற்கனவே பட்ட அனுபவம் திருப்பி வந்துடுமோ அப்படிங்கிற எண்ணமும் இப்போ மனசில் தோணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண், அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம், நவக்கிரக வழிபாடு துளாராசி என்பவர்களுக்குண்டான அற்புதமான வழிபாடு. விருச்சிகராசி நேயர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும், நிறைய விஷயங்களில் காரிய ஜெயம் உண்டாகும். நடக்காதுன்னு நினச்சக்காரம் நடக்கும், கனவுகள் பலிதமாகும், நல்ல விஷயங்கள் நடக்கும், நாலு பேர்த்த சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க, அப்பப்போ பட்ட இடத்துல ஏற்படும். சில பேர் பேசுறது மன சங்கடங்களை கொடுக்கும், கொஞ்ச நேரத்தில் அது மாறிடும். என்ன நடக்குமோ அப்படின்னு நினச்சக்காரி ஒன்றும் இல்லாமல் போகும். தைரியமாக இருக்கும், கடவுள் உங்களுக்கு துணை நிற்பார். செல்வத்தை சேர்த்தணும், அப்போ தான் மதிப்பு மரியாதை அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும், கவலைப்பட வேண்டாம். அதுலேயும் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண், அதிர்ஷ்டமான எண் 7, நேரம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு விருச்சிகராசி அன்பர்களே. தனுராசி நேயர்களே, நன்மை உண்டு, நல்ல பலன்கள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். யதார்த்த குணங்கள் சில நேரத்துக்கு ஒத்துக்காது, ஐயோ யதார்த்தமா இருந்துட்டோம் அதுதான் தப்பு, இனிமே அப்படி இருக்கப்படாது, ரொம்ப பேசிட்டோமோ அதனால்தான் நமக்கு மதிப்பு இல்லையோ அப்படிங்கிற யோசனைகள்லாம் சில நேரங்களில் வரும், உண்மைதான். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா பேசும்போது அவா ஃப்ரெண்ட்ஷிப்பா பேசும்போது டப்புன்னு உங்களுக்கு கோவம் வந்து சென்சிட்டிவான மைண்டா இருப்பேன். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கு, நீங்க பேசுறதை பார்த்தா மத்தவா என்னப்பா அது சொன்னதே சிலிண்டர் கார்டு டேப் கார்டு மாதிரி அவா சொல்லும் போது நீங்க கேட்டுருப்பீங்க. இப்ப நீங்க சொல்றது யாரும் கேட்கும் போது கொஞ்சம் கவலைகள் இருக்கு, ஏன் கவலைப்பட்ட கடவுள் இருக்கு. நிச்சயமாக உங்களுக்கு பதில் இல்லை, இப்ப நல்ல மாற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்துல மெக்கானிக்கல் சம்பந்தமா, இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு, டிரைவிங் சம்பந்தமான வேலை பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதா தனுராசி என்பர்கள். போராட்டத்திலிருந்து மாற்றங்கள் உண்டு, அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8, நிறம் கருணீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, விசேஷ வழிபாடு தனுராசி அன்பர்களே. மகர ராசி நேயர்களே, அழைச்சல் அமைதி இதெல்லாம் சேர்ந்துருக்கும். ஒரு காரியத்துக்கு 100 தடவை போராடிதான் ஆகணும், ஃபர்ஸ்ட் கெட்ட பேர் தான் வரும், அதுக்கப்புறம் நல்ல பேர் தானா வந்துடும். அப்போ அப்படிங்கிற வைராக்கியம் உங்களுக்குள்ள ஜாஸ்தியாக இருக்கும். குடும்பத்தை பெருக்கணும், குடும்பத்தை பெருக்கணும், நல்ல பேர் வரும், நல்ல பேர் புகழ் அந்தஸ்து வரணும். சொல்றவா சொல்லிகிட்டே இருப்பா, போட்டுருவோர் போட்டுட்டும் தூட்டுருவோர் தொட்டுரும் எல்லாம் கண்ணனுக்குன்னு உங்கள் நடைய வேகமாக்கி போய்கொண்டே இருப்பேன். நிறைய விஷயம் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்துருப்பேன். அதன் மூலமாக மற்றவாளுக்கு ஏதேனும் பரிசுகள் அளிக்கிறது அது அவளுக்கு மகா சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு நேரம் சும்மா இருக்கக்கூடாது, இத்தனை நாள் வேஸ்ட் பண்ணிவிடும், இனிமேல் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு தோணும். பிஸ்னஸ் ரீதியாக கடன் கொடுத்த இடத்துல கவனம் தேவை. புதிய தொழில் ஆரம்பிக்கிறத பற்றி பேசிகிட்டே இருக்கும், அதை பற்றி யோசனைகள் இருக்குது, ஆனால் ஏதோ தடங்களாக என்ன பண்ணுறது, கணபதியை வேண்டிட்டு ஆரம்பிக்கும், நல்ல பலன்கள் கொடுக்க, அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டானது விநாயகர் வழிபாடு, வரதாசி என்பர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, லாபம் உண்டு, வெற்றி உண்டு, மில்லில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க ஃபேக்ட்ரியில் ஃபவுண்ட்ரியில் இண்டஸ்ட்ரியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. நிறைய விஷயங்கள் தொழில் கற்றுப்பேர், அந்த தொழில் மூலமாக சொந்த தொழில் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்பா பண்ணதே பிள்ளைய தொடர்ந்து அதே தொழிலில் ஈடுபடணும் அப்படின்னு குடும்பத்தாரெல்லாம் விருப்பப்படுவா. நான் பிள்ளைக்கு அந்த எண்ணங்கள் இருக்கு, என்னடா அது இப்படி இருந்துட்டு இருக்கேன்னு குழப்பம் இருந்த விஷயங்களில் சரியாகும், திருப்பி அவரும் தொடருவார். ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவா, அரசியல் ரீதியாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, வடக்கறிஞராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் உண்டு. இன்றைக்கி நிறையா காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். முயற்சிகள் இருந்தால் பலன்கள் உண்டு, முயற்சிகள் இல்லாத பொழுது அது பலன்கள் குறைவாக இருக்கும். கும்பராசி என்பவர்களுக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், முக்கியஸ்தர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7, நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மீனராசி என்பவர்களை மேன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. இப்போ இத்தனை நாள் நல்லா இருந்தது, திருப்பி ஆரம்பிச்சு கொடுத்த அப்படின்னு சில யோசனைகள் மற்றவா பேசும்போது சில நேரம் நினைப்பில், ஆனால் மாறிடும், கவலைப்பட வேண்டாம். நிறைய விஷயங்கள் நல்லது செஞ்சுட்டே வாங்க, கெட்டது இந்த இடத்துல மறந்துட்டே இருக்கும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும். பிளாஸ்டிக் சம்பந்தமாக, மரம் சம்பந்தமாக, தண்ணீர் சம்பந்தமாக, வாகனம் சம்பந்தமான, நகை சம்பந்தமான, ஸ்டோன் சம்பந்தமான, கல் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவா, டீச்சராக இருந்துட்டு இருக்கிறோம், ப்ரொஃபஸராக இருந்துட்டு இருக்கோம், ஹெச்ஓடியாக இருந்துட்டு இருக்கோம், கரஸ்பாண்டாக இருந்துட்டு இருக்கோம், ஸ்கூலுக்கு
சொந்தக்கார ஆனந்தன் இருக்காருக்கு அனுகூல்யம் தரக்கூடியதா இருக்கும், புதிய வாய்ப்புகள் மன திருப்தியை கொடுக்கக்கூடியதா இருக்கும், விடாத உழைப்பு வெற்றியும். சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் இருந்த மனுஷா திருப்பி பேசும்போது சரி ஏத்துப்போமே அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் எப்பவும் போல இல்லாத மனசை வச்சிருப்பேல். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவகிரகத்தில் சுக்கர பகவான் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தான். நன்றி.